एना एंगे इलेक्शन ले बंद इलेक्शन ले एंगे तेरे ले वो उतरे बंदे ओर वेट ले एंगल का वोट पड़ा तो ना रे नम्मा निर्णय पास चल गये इन्हें वही सारा पार्टी कई गाल का नल्ला ना रखे तो वाट्स साफ डमेंटी ताने ने जी एना अबरा पाते एन्ना एड़ा बोट पाई के बारे में और एक आमरे साफ रे एड़ा में आदु रे और आरे आड़ा माई कोई बिटे तो मक्कल के आदन मध्य इलों और नल्ला मनी तर नोड़े इंदे आदु मुझे चिदा ना सर इंद्रे निरुदित काटी रेक कोड़ी और फेर भाई नमरे गिरी अबरे लेके बाल्टे कल वनक कंगल दे इनी अर्मियान है माले नेर अच्छे नारंगम मुड़ुवतम निरंजरे का कुड़ी उंगल अत्ता नहीं भैरी हूँ नान मने के करे या इधर फिर आप बन इधर इंगल जीवन आड़ी है ना बीत ली हूँ यार क्या कर दिया ஏதோ வெளியில கேட்பாங்கன்ற நம்பிக்கையில தான் வெளியில வரும். அதையாவது கேட்க வைக்கணும்னு ஒரு பணிவை உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிறேன். அவர் பாவம் மூத்தவர், ஓய்வெடுத்து உறங்க வேண்டிய நேரத்தில் அவர் கூட ஒரு பணியை மேற்கொள்றாருன்னா அவருடைய பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன். ஏன்னா உழைக்கணும்ன்ற ஒரு சிந்தனை இந்த வயசுல இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய சிறப்பு சார். நல்லா உண்மையே ஒரு வித்தியாசமான பார்வையை நம்ம வளர்த்துக்கோமே. டாஸ்மாக் நிற்கிற கூட்டத்தை பார்த்துதான் நம்ம வருத்தப்படுவோம். ஆனா இத்தனை ஆயிரம் பேருக்கும் பாட்டில எடுத்து கொடுத்துட்டு உள்ள இருக்கிற 25 வயசு இளைஞன் தூய்மையாக வாய்மையாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை நான் நினைச்சு பெருமைப்படுவேன். ஏன்னா நம்ம கெட்டதையே பார்க்கறோம் மீடியாவில், எங்கெங்க கெட்டது நடக்குதுன்னு அவன் காட்டுறான். நம்ம கிட்ட தேடி வர்றவங்க கூட எங்கெங்க கெட்டது நடந்தது அதனு சொல்லிட்டு போறான். நாம பாக்குறது கேட்கறது எல்லாமே அப்படி பழகி போகிற போது ஒரு காலகட்டத்தில் கெட்டதை கூட நாம் கூட செய்யலாம் போல் இருக்கிறதே என்ற ஒரு எண்ணம் வளர்கிற அளவுக்கு ஆகி போச்சு. நீ ஒரு காலத்துல அப்படி இல்லை, நல்லதை மட்டும்தான் பார்த்தோம், நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுத்தோம். நீ எல்லாமே தலைகீழே இருக்கு. அதனால நான் சொல்றது நகைச்சுவை மன்றத்துக்கு நம்ம வரோமா, அதனுடைய அடையாளம் எதிரீங்களா, நம்மிடத்தில் வருபவரிடத்தில் நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டாலே நகைச்சுவை மன்றத்திற்கு மிகப்பெரிய வெற்றி என்று கருதுகிறோம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் மாறணும்ன்ற நினைக்கிறத விட நாம மாறிட்டா எல்லாமே சரியா போயிடும். நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புறவன், அதுக்கு ரசனை வேணும், மனிதனுக்கு ரசனை வேணும். அந்த ரசனை தான் ஒரு மனிதனுக்கு அந்த நகைச்சுவை உணர்வையே தரும். நீங்க தாக்குதல் என்று அதை கருதக்கூடாது, தாங்குதலாக மாற்றிக்கொள்ளணும். அது தெங்கிச்சியா இடத்துல நான் கற்ற பாடம். அது நான் சில நேரங்களில் மடிப்பாக்க நேராக வீட்டுக்கு போயிடும், செல்போன் கூட வச்சிருக்க மாட்டேன், லேண்ட்லைன் கிடையாது, செல்போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், மாடியில் ஒரு கிழிஞ்ச பாயை போட்டு அதெல்லாம் படுத்து நிற்பார். அவருடைய வீட்டுக்கு நான் நுழைகிற போதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா விதுரனுடைய குடிசைக்குள் நுழைந்த கதை வரலாறு தான் என் கண் முன்னாலே தெரியும். அப்படியே வாழ்ந்து காட்டினவர். அப்ப அவர்கிட்ட அதெல்லாம் ரெடி ஆகிட்டு எங்கூட வந்தா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மடுப்பாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றோம். அங்கேருந்து வேற ஒரு பஸ்ஸில் உட்காந்துருந்தவன் ஓடி வந்து என் தெய்வமே வணக்கம் நல்லாருக்கியா தம்பின்னு, உன் நிகழ்ச்சின்னா எனக்கு உயிர், அப்போ இன்று ஒரு தகவல் பொடி கட்டி பறக்கிறக்கான், உன் நிகழ்ச்சினா எனக்கு உயிருன்னா தினமும் கேப்பியான்னா, நீ தொடங்குவ கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நான் பஸ் ஓடி வந்துடுவேன். அவர் சொன்னாரு, ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு என் நிகழ்ச்சி காரணமாக இருக்குது பத்தியாரு. இந்த பக்குவம் நமக்கு வேணும் சார், நமக்கு அந்த பக்குவம் வரணும் சார். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பக்குவம் எல்லாமே வரப்பெறணும். அப்பதான் ஒரு நகைச்சுவைக்கே ஒரு மரியாதை. இப்ப சிரிக்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லாம போச்சு, வீட்டுக்குள்ளே பூத்து இருந்தது. அது வீட்டில் உறுப்பினர்கள் எல்லாம் பேசணும் தானே அது வரும். நேற்று ஒருத்தர் சொல்றான், நாலு நாளாக ரொம்ப கஷ்டப்படுறேன்பா, எப்படியாவது கடம்பட்டாவது அந்த டிவியை ரிப்பேர் பண்ணிடணும். பையன் கேட்குறான், எதுக்குப்பா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இல்லைடா உங்கள் அம்மா அழுது நாலு நாள் ஆச்சு, அது தினம் பார்த்து பார்த்து நான் பழகிட்டேனா, அதனால் அது எப்படியாவது கஷ்டப்பட்டு ரிப்பேர் பண்ணிடணும்டா. எதுக்கு சொல்லுன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமை மனிதனுக்கு ஒரு மன அழுத்தம், மன இறுக்கம், இதெல்லாம் சில அதர்மங்களை பார்க்குற போது அதை சொல்லலாமா வேண்டாமா என்று உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டு போகிற மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார். சொன்னால் என்ன வந்து வருமோ, என்ன கெட்டது சொல்றதோட நல்லது சொல்றவங்களுக்கு தான் சிக்கலே அதிகமாக இருக்குது. அதனால தாக்குதலாக பேசுறவங்க சந்தோஷமாக எடுத்துங்கன்றேன்.
சமீபத்துல நான் விழுப்புரம் போயிருந்தேன் சார், எங்க சொந்த ஊருக்கு போனேன். அங்க ஒருத்தன் பார்த்து சார், ஏன் சார் இந்த மாதிரி இருக்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான கேள்வி அவன் கேட்கறான் சார். ஆமா தம்பி, நல்லா தான்ப்பா இருக்கிறேன், நீ இருப்பப்பா, வாழ்த்துட்டு போயிடுங்களேன். ஏன்னா வாழ்த்த வாழ்த்ததான் நம்மை வாழ்த்துவதற்கு இறைவன் இரண்டு பேரை ஏற்பாடு செய்யும். ஏன்னா தர்மம் எது தெரியுமா, கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும், கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும். இது பைபிளினுடைய சாரம், குரானுடைய சாரம், கீதையின் சாரம். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பதுதானே கீதை சொல்லிக் கொடுக்கிற சாரம். அதனால நாம முதல்ல மகிழ்ந்தாதான் மற்றவர்களை மகிழ வைக்க முடியும். எல்லா இடங்கள்லயும் கொட்டி கிடக்குது சார் அது. அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் பக்கத்துல இருக்கிற நண்பர்கிட்ட, எனக்கு என்ன குறைன்னே தெரியலடா, ஒண்ணுமே புரியல. சம்சாரத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் சண்டை போடு, உன் குறை இல்ல, உன் வம்சத்தின் குறையே வருமா இல்லையா போய் பாரு. அப்படியா, நான் இன்னைக்கே போதே அதை பாக்கிறேன். எல்லாத்தையுமே பிளஸ்ஸா எடுத்துக்கணும் சார், ஏன் மைனஸா எடுக்கணும். நம்ம மைனஸ் பார்வையை போய் குப்பையில போடுங்க, பிளஸ்ஸா எடுத்துக்கல. நான்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் எனக்கு கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தான், எதேச்சியாக வரும். என் தங்கத்து கிட்ட சொல்லுவாங்க, அடியே அது அப்பா சாப்பிட்றாரோ இல்லையான்னு கேளு, இல்லைன்னா வாசலில் ஒருத்தன் கேட்கணும், அவனை கூப்பிடுவான், இப்படியே சொல்லுவாங்க. அப்போது எப்படிப்பட்ட போறன்றது கொஞ்சம் தீர்மானம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சிக்கல்கள், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்திலேயே காணாமல் போச்சே சார், அது உண்மையாக இல்லைங்களா? இந்த கோடை விடுமுறை லீவு இப்போ எல்லாரும் குழந்தைகள்லாம் அனுபவிக்கலாம், ஜாலியாக இருக்கிறான், டூர் போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான். நான் ரேமான் சீன் இங்கே வந்திருக்கிற தம்பி, எனக்கு ரொம்ப பிடித்தமான தம்பி, கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. ரேமான் அப்படின்னாலே சீன் என்றது எல்லாருக்கும் பேர் தெரியும். அவர் ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு தாம்பரத்தில் ஒரு பெரிய முத்திரை பதித்த மனிதராக இருக்கிறார். பல பேரை கோட்டு போட வச்ச பெருமை அவருக்கு தான் உண்டு. ஏன் சொல்றேன்னா, அவரிடத்துல சில நேரங்களிலே போன்ல பேசுற போது கூட நான் பழைய நினைவுகளை பரிமாறிக்கொள்வேன். எங்க அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுங்களா, எங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கார் இருந்தாலும் டிரைவர் இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ல தான் அனுப்புவார். அது மட்டும் இல்லைங்க, பென்சிலுக்கு தவம் கிடைக்கணும். நாங்க ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கறதுக்கு 10 தடவை கேட்போம், 11 தடவை எங்க அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ண பிற்பாடு ஒரு பென்சிலை வாங்கி அதை ரெண்டா கரெக்டா கட் பண்ணி ஒன்ன கையில கொடுத்து இதை 1 மாசத்துக்கு வச்சுக்கோ, காணாம போச்சுன்னா நீ தான் பொறுப்புங்க. அதை பத்திரமா பாதுகாப்போம் சார். ஒரு பொருளை எப்படி பாதுகாப்பது என்ற முறையை கற்றுக் கொடுத்த செயல் அது என்பதை இன்றைக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உட்கார வைப்பாரு. ஏன் நானே என் தங்கச்சி எல்லாரையும் உட்கார வச்சு எழுதின நோட்லாம் கொண்டாடுவாரு, மொத்த நோட்டையும் கொண்டாடுவோம். அதில் எது எது எழுதாததுக்கப்புறம் கிழிக்கிடாங்க, எல்லாரும் உட்காந்து ஆளுக்கு கிழிப்போம். எல்லா நோட்டும் அத்தனை பேப்பரையும் வந்து வரும், அதை அப்படியே இது எதுக்கு கிழிக்க சொன்னாலும் எங்களுக்கு தெரியாது. அதை எட்டும் போவார், அதை 4 நோட்டாக்கி மறுநாள் 2 நாள் பொறுத்து கொண்டாந்து கையில் கொடுப்பார். அந்த நோட்டினுடைய அழக ஆனந்தம் எப்படி தெரியுமா, 4 பக்கம் ரூல்டு வரும், 4 பக்கம் ஒயிட்டு வரும். அதில் கூட சமாளித்து எழுதிடலாம். 3வது வருது பார்த்தீங்களா, கணக்கு பேப்பரு, அது தலைகழ தலைகழ இருக்கும் கோடு. இதை கோட்டில் எப்படி எழுதுறதுன்னு தடுமாறுவோம் சார். அந்த நோட்டை வருடம் முழுவதும் வைத்து பயன்படுத்தியவர்கள் நாங்கள். பணம் என்பது சாதாரணமானதல்ல, சொல்லிக் கொடுத்த பண்பு இருந்ததுங்க. வாழ்க்கை முறையிலேயே நம்ம அத்தனை பாடங்களை நடத்தினாங்க. இது சிலபஸ் இருக்காது, சிலபஸ்ல யாருக்கு சார் இருக்குது, சிலபஸ்ல கிடையாது. அப்பா அம்மா தான் சிலபஸா இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க வாழ்க்கை பாடத்தை. அதனால பல சிக்கல்களை நாம் சந்திக்கக்கூடியது. இந்த சிக்கல்களிலிருந்து மனிதன் மீள வேண்டும் என்றால் சிரித்து மகிழ்வதை விட உலகத்தில் வேற எதுவும் சிறந்ததே கிடையாது. அதற்கனால்தான் தாம்பரத்தில் ஒரு மன்றத்தை அமைக்கணும்னு முயற்சி எடுத்து நம்முடைய வணக்கத்திற்குரிய கிரி அவர்கள் இதை பல 9 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறார் என்றால் அதற்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன். பல இடங்கள்ல சொன்னா கூட்டமே வர்றதில்லை தெரியுமா. நான் கூட ஒரு கூட்டத்துக்கு நான் வரேன் சார், நான் பேசுறேன் வாங்கன்றேன் சார், அரை பிளேட் பிரியாணி வேணும். ஏன்னா அவன் அப்படி வாங்கி பழகிட்டான் போல இருக்குது. ஏ இது இலக்கிய போட்டிருந்தா போனா எனக்கு தான்டா மாத்த வாங்கி கொடுப்பாங்க. சேகரன் அவர்களுக்கு ஒரு நன்றி, திருமதி சேகரன் அவர்கள் இங்க வந்திருந்து சிறப்பித்தாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி. அவங்க ஏன்னா அடுத்த கூட்டம் அவருக்கு இருக்கு. அதனால எந்த இன்னைக்கு கூட்டம் வர்றது பெரிய விஷயம் சார். கிரி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார், அழைப்பு கொடுத்தார், இத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்களை எல்லாம் மகிழ்விக்கின்ற பெரிய சிறப்பு எங்களுக்கு தான்.
விட்டுக்கொடுப்பதோ அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு தலை கொடுத்துருக்காங்க. இந்த கருத்து விவாதத்துக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்பன் கழகத்துல நாங்க படியேறும் போதே சொல்லுவாரு சார், கொஞ்சம் நகைச்சுவையா ஹியூமரா பேசணும். ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற காலம் அப்படி ஆயிப்போச்சு சார், காலம் அப்படி ஆயிப்போச்சு. நல்லா ராமாயணம் மகாபாரதம் பத்து பத்து நாள் சொல்றவன் நான். உண்மையிலே நேற்று தான் அந்த ஆசையே எங்களுக்கு நிறைவேறியது. மேற்கு மாம்பலத்தில் ஒரு மண்டபத்தில் நேற்று நாங்கள் பட்டிமன்றம் ராமாயண பட்டிமன்றம் வச்சுருந்தோம். அவ்வளவு அருமையாக கேட்டாங்க. எங்களுடைய உள்ளத்தில் இருந்த அத்தனை கருத்துக்களையும் கொட்டி தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நேற்று கிடைச்சிது. அந்த வாய்ப்பை கிடைக்க மாட்டேன் இப்போ சார். மொத்த சங்க இலக்கியத்தையும் உள்வாங்கினவன் நான். ஏன்னா நான் 1971 வித்வான் படிப்பு புலவர் பட்ட படிப்புல மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்தவன். அவ்வளவு இலக்கியங்கள், சிற்றி இலக்கியங்கள், பேர் இலக்கியங்கள், 18 கணக்கு நீதி நூல்கள் அத்தனையும் உள்வாங்கினவன். ஆனால் இன்றைக்கு அவற்றை அத்தனையும் மறந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு மார்க்கங்கள் மாறிவிட்டன. என்னுடைய வடிவத்தையும் மாத்திக்க வேண்டிய சூழல் வந்தது சார் நகைச்சுவை. ஏன்னா மனிதன் மன அழுத்தத்தில் இருக்கிறான் இந்த இடத்துல. அதனால தான் சொல்றது, எதையுமே நீங்க பாருங்க. ஆஸ்பத்திரியில கூட ஒருத்தர் எழுதியிருக்கிறான், அங்க எழுதுவானா சார் இந்த போர்டு, உள்ள போய் வர்ற பேஷண்ட்டுக்கு வாசல்ல போர்டு வச்சிருக்கான் சார், மீண்டும் நன்றி மீண்டும் வருகிறேன். எவனாவது எழுதுவானா, உள்ள போன நம்மால் எவ்வளவு சித்திரவதப்பட்டான்றது அப்புறம் தான் தெரிஞ்சது. அவன் பார்த்தான், உத்து உத்து படிச்சுட்டு அந்த இம்மை எடுத்துட்டான், நன்றி மீண்டும் வருகன்னு எழுதிட்டான். ஏன்னா உள்ள போனவன் மீண்டும் வர்றது பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா. அதனால வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி நிறைய இருக்குது சார். அப்படிதான் இருக்கும், உறவுகள் அப்படிதான் இருக்கும், நட்பு சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம வந்து உலகத்தையே திருத்த முடியாது. நம்ம சுத்தி இருக்கிற ஒரு 4 பேரோட சந்தோஷம் பாருங்க. டெய்லி ஒரு போனை எடுத்தீங்கன்னா உங்க 6 பேர் நண்பனிடத்துல ஒரு நகைச்சுவை துணுக்கு சொல்லி அவரையும் சிரிக்க வையுங்கள். அவரிடத்தில் ஒன்றை கேட்டு நீங்களும் மனம் விட்டு சிரியுங்கள். இது ஒரு பழக்கமாக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சார். இது அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்டு மறக்கிறது இல்லை இது. அதனால் வாழ்க்கையில் நம்ம மன நிறைவோடு இருக்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம காதால் கேட்கணும். இப்போ ராமாயணம் பாகவதம் நான் 10 நாள் சொல்கிறேன் இல்லையா. ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் நானும் சதாசிவமும் அடிக்கடி போவோம். அந்த ஊரில் நான் போய் ராமாயணம் தொடங்குறேன் சார். நிறைய பசங்க இப்படி ஓடுறான், அப்படி ஓடுறான், அங்கே ஓடுறான். அதில் ஒரு பையன் உட்காந்து நான் மற்ற சொன்னதெல்லாம் கேட்டு உட்காந்துட்டான். இது ஒன்று மட்டும் அறந்து வாழ் போடுகிறார். அது பாட்டு இந்த சுற்றிலே இருக்குது. எனக்கும் அவனுக்கு ஒரு ஏதாவது உணர்த்தணும்னு நினச்சி ராமாயணம் சொல்கிற இடத்தெல்லாம் அனுமாரு வருவார்னு கேள்விப்பட்டிருக்கிறான்னு அவன் நடந்துக்கினே சொல்கிறான் சார். எங்கள் ஊரில் மட்டும் அனுமாரே வந்து ராமாயணம் சொல்லுவாருன்னு. நீங்கள் அதுக்கு மேலே பேச முடியுமா? நான் சந்தோஷப்பட்டேன் சார். இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு எவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இருக்குது, எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்குது. குழந்தைகளை தட்டி கொடுங்க சார். அப்பா உள்ளே போகிறாரு, பையன் சோர்வாக்குறான் சார். அவன் சின்ன பையன் தான், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். சின்ன கூட ஒரு சோர்வாக, என்னடா சோர்வாகிறேன்னு போப்பான். ஒரு மார்க்கில் போயிடுச்சுப்பான், இங்கிலீஷில் ஒரு மார்க்கில் போயிடுச்சுப்பாங்க. போனால் போது உடனே போடா அப்படின்ட்டார். அவன் வாங்கினது ஒன்று தான் அவருக்கு தெரியாது. இல்லை வாங்கினது ஒன்றா இருந்தாலும் கூட குறைய கூட எப்படி சொல்லி நிறையாக்கணுன்ற ஒரு லௌகீக விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்றால் இதை விட என்ன சார் வேணும்? அப்போ நீங்கள் பாராட்டுங்க. பாலே பாலே பாலே, டேய் வாங்கின ஒன்று இப்படி சொல்லி சமாளிச்சுட்டா, நீ தாண்டா வருங்காலத்தில் வாடணும். பேச்சு திறமை இருக்குது இல்ல, சொல் திறமை இருக்குது இல்ல, சொல் திறமை, சொல்லு ஒரு திறமை சார். சொல்லை விட உலகத்தில் திறமையானது உலகத்திலே கிடையாது. அதனால தானே சுவாமி ராமகிருஷ்ண நம்முடைய சுவாமி விவேகானந்த லண்டன் ஏர்போர்ட்ல இறங்கின போது ஒருத்தன் கேள்வி கேட்டான் சார், உங்கள் நாட்டில் இன்னும் பிற்போக்கு சக்தி தான் அதிகமாக இருக்கிறது, உங்கள் நாட்டு பெண்களிடத்தில் நாங்கள் கை கொடுக்க போனால் கை கொடுக்குவதில்லை, வணக்கம் செலுத்துகிறார்கள், பிற்போக்கு நிலையிலே வைத்திருக்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், உங்க நாட்டினுடைய தலைவி யாரு? எலிசபெத் மகாராணி. ஒரு நாளைக்கு அதனை கை கொடுத்திருக்கிறியா? மகாராணிக்கு எப்படி கை கொடுக்க முடியும்? எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு பெண்ணும் மகாராணிக்கு சமமானவர். வணங்குவதை தவிர நாங்கள் கை கொடுப்பது இல்லை. எவ்வளவு பாருங்க, அந்த ஆன் ஸ்பாட் அடிக்கணும். அந்த மாதிரி திறமையை வழங்க உங்க பிள்ளைகளுக்குன்றேன். எப்போ பார்த்தாலும் நம்ம கட்டிங் நாள் வருது, 2 தான் இன்னும் ரேங்க், இன்னும் மார்க், இன்னும் மார்க், இன்னும் மார்க் வாங்காட்ட போறோம், மார்க் வாங்காட்ட போறோம். மார்க் அதிகமாக ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணவும் பூரா மங்களா கட்டி பகட்டோட வாழறோம். குறைஞ்ச நடுநிலை மார்க்கோட திருமணம் பூரா அப்பா அம்மாவுக்கு வாழ்நாள் கூட சோறு போட்டு வாழறோம். அவன் நல்லவனா இவன் நல்லவன்? நம்ம பார்வையை மாற்றுவோம். அந்த மன பார்வையை மாற்றுறதுக்குரிய பக்குவத்தை தருகிறது தான் நகைச்சுவை. நீங்கள் சிரித்து சிரித்து சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க. அதனால்தான் இறைவனை பற்றி பாட வந்த நாவுக்கரசர் கூட என்னவா பாடுறாரு,
புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அம்பலத்தாடை மெம்பெருமான் ஆடல் வல்லால் நடராஜ பெருமானுடைய பாருங்க அந்த சிலையை பாருங்க அவர் அப்படி சிரிக்கிற போது இங்க ஒரு குமிழ் விழுகிறது குமிழ் சிரிப்பும் நாவுக்கரசர் இறைவனே சிரித்திலே ஆனந்தத்தை காட்டுகிற போது அவனுடைய படைப்பாக இருக்கிற நாம் எப்படி அதை இழக்கலாமா ஆறு பேர் இன்னைக்கு சிரிக்க வைக்கிறது இருந்திருக்காங்க இன்னையா வாழ்க்கையில பெண்கள் தாயா கலகலப்புக்கு காரணம் ஆண்கள் எடுத்தாலே கை கலப்பு பற்றி தான் பேசணும் ஆண்கள் விட்டுக் கொடுக்கிறது அனுசரிக்கிறது வாழ்க்கையில உயரிய பண்பு அந்த உயரிய ரெண்டு பண்புகளிலும் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர் பெண்களே என்று பேசுவதற்கு பேராசிரியர் தமிழரசி கள்ளக்குறிச்சியில் இருந்து அந்த அம்மா நீ வந்திருக்காங்க என்னம்மா பார்த்தா நல்ல செவப்பா இருப்பியே என்னம்மா கருத்துட்டேன் காலையில புறத்தான் ஐயா கள்ளக்குறிச்சியில் இருந்து இந்த அனல்லையே நான் கருப்பாயிட்டேன் ரொம்ப அற்புதமா பேசுவார் நல்ல பெண்மணி நல்ல பண்பாளர் நல்ல பண்பாளர் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர் பண்பினுடைய சிகரமாக விளங்குகிறார் அந்த அணியிலே பேசுவதற்கு இன்னொரு பெண்மணி ஆரணியிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆரணியிலே ஒரு தனியார் கல்லூரியிலே பேராசிரியையாக பணியாற்றுகிறோம் மோகனாம்பாள் அவர்கள் சென்ற முறை பண்டிகையில பொங்கல் பண்டிகையில கலைஞர் தொலைக்காட்சியில பேசிய பெருமை கூறியவர்கள் அதே அணியிலே வருகிறது அவர் ஒரு நீங்கள் அவரை தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம் ஆண்களை காட்டி கொடுத்தவர் என்று நீங்கள் கருத வேண்டாம் அவருக்கு ஒரு திரையிலேயே ஒரு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா எங்கள் பட்டிமன்றம் நாங்கள் ஏதாவது வெளியூருக்கு போனோம்னா திரும்பி வர்ற வரைக்கும் அந்த ஃபோனை ஆன் ஆஃப் பண்ணவே மாட்டார் என்னம்மா சாப்பிட்டாமா யார் ஒய்ஃபை இவ்வளோ அளவுக்கு அன்பா இத்தனை வருஷத்துல பேசுற ஒரே ஒரு ஆள் அவர் வேற பல பேரை தான் பார்த்துக்கிறேன் இன்னும் அவசரம்ப்பா போனுங்க ஐய் நானே வெளியில வந்துக்கிறேன் சும்மா அங்கேயிருந்து நான் உடாம பேசிக்கிட்டது அப்படின்னு விருப்பு பேசுறேன் நம்ம விருப்பத்தோடு பேசுவோம் ரொம்ப அருமையான பிள்ளை அருள்முருகன் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய பரம்பரையிலே வந்தவர் அவர் நல்லா இனிமையா பாடுவார் ஆனால் இங்கே பாடுறது வேற வாய்ப்பு இல்லை பாடுவார் நல்லா பாடுவார் அது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு நல்ல அற்புதமான அந்த பக்கத்தில் ஆண்களே என்று பேசுவதற்கு ஒரு மூணு ஆண் சிங்கங்கள் வந்திருக்காங்க ரஜனைக்குரியவர்கள் பேராசிரியர் அருள் பிரகாஷ் பலமுறை நீங்கள் தன் தொலைக்காட்சியிலே அவரை பார்த்துருக்கலாம் கல்யாண மாலையிலே பேசக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கணும் எனக்கு பிடித்தமான நண்பர் எப்பொழுது ஃபோனை தொட்டாலும் ஒரு கலகலப்பான செய்திகளையே பரிமாறுவார் ஆனந்தமான செய்திகளை பகிர்வது தானே தொலைபேசி அதிர்ச்சி தர செய்திகளை சொல்லக்கூடாது ரொம்ப அற்புதமான நாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் எளிமையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமைக்குரியவர் நிறைய இலக்கியங்கள் பேசுவார் அதுக்கு அடுத்து இருக்கிறவர் நெடுங்குணம் வந்தவாசி பக்கத்தில் சேர்த்துப்பட்டு நெடுங்குணம்ன்றதுல எங்கள் அவர் நிறைய படித்தவர் பட்டம் பெற்றவர் வேலைக்கு போகாமல் விவசாயமே எனக்கு உயிர் என்று அந்த விவசாயத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவர் அது மட்டுமல்ல ஊர் மக்கள்லாம் ஒன்னா பார்த்தாங்க ஏதாவது ஒரு வேலை எத்தனையாது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கணுமேயான்னு சொல்லி இவரை ஊராட்சி மன்ற தலைவராக்கணும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பெற்ற இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அகிலேந்திய அளவிலே நல்ல ஊராட்சி தலைவர் என்று விருது பெற்றிருக்கிறவர் அன்றைய பாரத பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் கையில் பரிசு பெற்றார் மூணாவது இருக்கிறாரே எங்க குடும்பத்திலே மூத்தவர் அவர் தான் 74 வயசாவது பிபி கிடையாது சுகர் கிடையாது உண்மை ஒரு மனிதனுக்கு பட்டம் குவாலிஃபிகேஷன் கிடையாதுலாம் சொத்து இல்லை இந்த நோய் எனக்கு இல்லைன்றான் பாருங்க அதை விட உயர்ந்தது உலகத்திலே கிடையாது எப்படியான என் கையில கால்லாம் கிடையாது என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுவார் நானும் அவரும் பலமுறை அதிகமாக தொலைபேசியில் நாங்கள் அதிகமாக பேசியதில் என்னோடு தொடர்பு கொண்டு பேசுவதில் முதலிடத்தில் பெறுபவர் தமிழ்நாட்டிலே சதாசிவன் தான் ரெண்டாவது இடம்னாக்க சங்கரன் தான் ஏன்னா நான் அவங்கக்கிட்ட நான் விரும்பி பேசுவேன் ஒரு நாளைக்கு 4-5 முறையாவது 6-7 முறையாவது பேசுவேன் நான் அவங்ககிட்ட பேசலைன்னா எதையோ ஒரு இழந்தது மாதிரி இருக்கும் ஆனால் பேசிட்டோம்னா ஏதோ பெற்றது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மனோபாவம் வேற ஒன்றும் இல்லை அந்த மனோபாவம் ரொம்ப அற்புதமான மனிதர் அது
அவர் வந்து கூட்டுறவு வங்கியினுடைய வங்கியில 33 வருஷம் இருந்தவர். உங்க அனுபவத்துல ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் உண்டான அவர் மேனேஜரா இருக்கிற காலத்துல ஒருத்தன் லோன் கொடுத்துருக்காரு, வாங்கினவன் பேர் அடகலசாமி. 6 மாசம் கழிச்சு அடிச்சிட்டாடா லோன் எழுதிருக்காரு அடகலசாமின்னு. ஏன் உன் பேரை கேட்கலன்னு இருக்கா? இல்ல சார், ரெண்டுத்துக்கும் சேர்த்தான் நான் சொன்னேன். ரொம்ப தங்கமான மனுஷன், நிறைய அற்புதமான அனுபவங்கள் நிறைந்த ஒரு பெரிய பெருமைக்கு உரியவர். அறிவாற்றல் நிறைந்தவர்கள் இந்த சபையில் இருக்காங்க, அனுபவத்தில் முதிர்ந்தவரும் அவர் இருக்கிறார். ஏன்னா ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, எத்தகைய அறிவாற்றல் வளர்ந்தாலும் அனுபவத்தை எல்லாம் யாராலும் முடியவே முடியாது. இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்துபார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்துபார் என்று இறைவன் சொன்னான். மனையால் சுகம் யாதனை கேட்டேன், மணந்துபார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அறிமுகத்தைத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்த அந்த அனுபவம் என்பதே நான் தான். ஏன்னா அதனால்தான் மூத்த பெருமக்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்றாங்க. இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சார். அவன் எவன் கேட்பான்லாம் நினைக்காதீங்க சார், சொல்லிக் கொடுங்க சார், சொல்லிக் கொடுங்க. நம்ம ரசிக்கணும் சார் குழந்தைகளை. எங்க பையனுக்கு 2 பொண்ணு சார், 2வது பொண்ணு சொல்லுது, சுந்தரவடி ஸ்கூல்ல தான் படிக்குது. அது சொல்லுது அப்பாவிட்ட, அப்பா அப்பா நீங்கள் ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் நீங்கள் வரணும். அவனுக்கு புரியல அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டாங்க? நீங்க நானும் எங்கள் மிஸ்ஸுன்னு நான் பக்கத்தில் உங்க நான் சொன்னதே இது ஏதோ தப்பு கொண்டு வந்துருது. உன்னை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, டீச்சர் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னா நீ போக மாட்டேன்னு தெரியும். அதுக்கு என்ன டெக்னிக்காக பயன்படுத்துது பாடுறா, ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு சொல்லி உன்னை கூப்பிடுது பற்றியா? இதை விட ஆனந்தம் என்ன சார்? அது ஹோம்ஒர்க்கும் எழுத வேணாம், கிளாஸ் ஃபஸ்ட்டும் வர வேணாம், உலகத்தை எப்படி சமாளிக்கணுன்ற கலை இப்பொழுதே உருவாகி இருக்குதுன்னா இதுதான் வேணும், இதுதான் சார் வேணும், இதுதான் வேணும். அதனால் எல்லா திறமைகளையும் சந்தோஷப்படுங்க, இன்னையிலேருந்து மாற்றிக்குங்க. வீட்டுக்குள்ள போறீங்களா குழந்தைகள் மார்க் வாங்கலாமா? விடுங்க சார், அதுக்குன்னு ஒண்ணு காத்திருக்குது சார். இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் படைக்கப்படவில்லை. அதனால் அந்த நம்பிக்கையோடு பயணம் பண்ணுங்க, அந்த நம்பிக்கையோடு பயணம் பண்ணுங்க. அதை போய் பிள்ளைகளை வெறுக்க வேணாம் சார், வெறுக்க வேண்டாம். நிறைய பேர் வச்சிருக்கிறதுனால அந்த காலத்துல பெற்றாங்க சார், நிறைய பெற்றாங்க பிள்ளைங்களை, 16, 17, 18, 20 பிள்ளைங்க. ஒவ்வொருத்தருடைய சாதனை படைத்தவருடைய வரலாறுலாம் பாருங்களேன், 14வது புள்ள, 17வது புள்ள, இல்லை அப்படி இருக்குது வரலாறு. நாம் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று, அவனை இங்கே நாம் நான் தூக்கிட்டு அது ஓட்டு விட்டு ஓடி போச்சு வச்சுக்கோ. வாழ்நாள் பூரா ஓட்டானே ஓட்டானே ஓட்டானே, ஓட வச்சது யாரும் நீ தானே? அதான் சொல்கிறது, முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருங்கன்ற வார்த்தைகளை கூட ஜாஸ்தியாக வீசாடுங்க. ரொம்ப பக்குவமாக வச்சுருக்கேன் சார். இப்போல்லாம் காலகட்டம் அப்படி இருக்குது. அதனால் பச்சைங்கிறது ஒன்றையும் காப்பாற்றணும்னு நம்ம சந்தோஷத்தை பரிமாறிக்கணும். ஒரு அவனே சொல்லுவான், இப்போ ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்குமா படிக்க, அதை உருளாக படிக்கலாம்ன்ற வாடா அப்பா அம்மா கிட்ட பேசு, அப்பா அம்மா கிட்ட பேசு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அம்மா அப்பா பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது சில நேரம் என்ன பண்ணுறாங்க, சில பேர் கட்டுப்பாடு போட்டுறாங்க, பேசவே கூடாது. அவன் சாதம் வச்சாச்சு, சாம்பார் ஊற்றியாச்சு, அப்பா பேசுகிறாரு, அப்பா அண்ணா வாயை மூடு, சாப்பிடும்போது என்றைக்குமே பேசக்கூடாதுன்னு எத்தனை சொல்கிறது. இல்லைப்பா இன்னும் இல்லைப்பான்னு இல்லைப்பா, அப்புறமா சாப்பிட்ட பிறகு பேசாத போயான்னு விட்டோம். சாக்கு முடிஞ்சு சொல்கிறாங்க, அது இப்போ சொல்லி புரோஜனம் இல்லை. நீ சாப்பிட்டதில் ஒரு சாம்பாட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி ஊஞ்சுது, அது எடுத்து அள்ளி உள்ள விட போனால் நான் அப்பானும் போதே வாயை மூடுறான்னு அது வாய்களை மூடிச்சுட்டான். இப்போ ஏண்டா சொன்னான்னு அவன் சொன்ன அவர் வாழ்த்தி வர மாதிரியே இருக்குது. அவருக்கு பேச நேரத்தில் பிள்ளைகளை பேச விடுங்க சார், என்ன அவ்வளோ பெரிய அவசரம்? இன்னும் சில பேர் போகும்போதே ஏன்டா வாயிருக்கு, போகும்போதே ஏன் பேசுகிற சொல்லலாமா? ஏன் நின்றுதான் கேட்டுப்போய் இந்த 2 நிமிஷத்தில் என்ன பிரதமர் பதவியை காத்துங்குது. நம்ம கட்டுப்படுத்திக்கணும் சார். டென்ஷன் அவர் அனாவசியமாக கோவப்படுறோம், கோவப்படுறதுனால என்ன பிரோஜனம் பார்ப்போம். கோபத்துக்கு மடை மாற்றமே சிரிப்பது தான் சார், தயவுசுன்னு சொல்கிறேன். யார் எந்த ஜீவனுக்காவது சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான? இரையாற்றல் 100 ரூபா போட்டு நாய் வாங்குங்க, சிரிக்குமா அது? கொஞ்சோன்னு சிரிக்க நாயை அது நினைக்கும் நான் சிரிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தேன், நான் ஏங்கத்துக்கு கஞ்சி பட்டியா அது நினைக்குமா நினைக்காதா? சார் அண்ணா நகரில் போகிறோம், ஒரு எனக்கு தெரிஞ்சவர ஒரு நாயை மடியில் வச்சுருந்தா 100 ரூபா விட்டு வாங்க நாய் போலதுக்கு அதுக்கு தாய் உடம்பு சேர்ந்து தானிக்கு ஊற்றுறது கஷ்டப்படுறோம். இருக்கு அப்படி இருந்து இது பண்ணுது ஆட்டார என் பட்டு இல்லை என் உயிர் இல்லை அப்படி ஒன்றும் தெரியல. ரெண்டாலே டென்ஷன் ஆகி பாட்டில் தூக்கி போட்டான், அது இறங்கி போய் குடிச்சிட்டு. அதனுடைய இயல்பு என்ன சார்? அப்படிதான் செய்யும். இயற்கையான இயல்பை நீ மாற்ற முடியுமா?
நேச்சுரா நடக்கிறது சார், அதெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமா ஏற்றுக்கணும். அதனால வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஒரு வீட்டுல நண்பரை பார்க்கலான்னு போய் கதவு தேற்றம், ஒரு சின்ன குடி போய் வந்தா யாரு வேணும்னு, அப்பா எங்கிட்ட அண்ணா வேலைக்கு போயிருக்காரு, அண்ணா எங்கிட்ட மார்க்கெட்டு போயிருக்காரு, அண்ணன் கிரிக்கெட் ஆட போயிருக்க, நீ இங்கேயே போய் கொலை வேண்டிதான். நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கிறேன். நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றதா அந்த புள்ள இன்னும் நாகரிகமா சொல்றாயா? அதனால மனிதனுக்கு எல்லாருக்கும் குறை வரும் சார், எல்லாருக்கும் குறை உண்டு, எனக்கு குறை இல்லையா? அதனால தானே திருவள்ளுவர் சொன்னார், ஏய் குணமே நிறைந்த மனிதனும் இல்லை, குற்றமே நிறைந்த மனிதனும் இல்லை, குணமும் குற்றமும் கலந்த வந்தாண்டா மனிதன், எது அதிகமா இருக்கிறதோ அதை தீர்மானம் பண்ணு, அதை வச்சு தீர்மானம் பண்ணு. ஆடு திருடனை திருடனை குற்றவாளி கூண்டு நிற்க வச்சிருக்காரு, வக்கீல் வாதம் முடிஞ்சு போச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு நீதிபதி, போதிய சாட்சியங்கள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று நான் தீர்ப்பு வழங்குகிறேன். ரொம்ப நன்றி சாமி, அந்த ஆட்டை நானே வச்சுக்கோவா. நீதிபதி ஏன் இது சாட்சியை வைத்து தீர்மானிப்பது, அவனோ மனசாட்சியை வைத்து தீர்மானித்தவர். உலகத்தில் ரெண்டு இருக்கு சார், சாட்சிக்கும் மேற்பட்டது மனசாட்சி, அதுதான் இறைத்தன்மை, அதுதான் உண்மை. நாம ரெக்கார்டை வச்சு கட்டி அழுகிறோம். நாட்டினுடைய நிலைமை மாறி கிடக்கிறது, மாறுபட்டு வேறுபட்டு கிடக்குது. ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள், நீங்க தயவு செஞ்சு நல்ல கருத்து வந்தாலும் ஒரு ஒரு மின்னல் மாறி வரும்போது கை தட்டுங்க இல்லையா. இப்போ நான் போய் வீட்டில் எவ்வளோ தூரம் உலகம் கூட சுத்தேன், இந்த ஆண்டு கூட தென்னாப்பிரிக்கா போகிறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு கருத்து சொல்கிறேன் கேட்டுட்டு அந்த ஆளுங்க நல்லா வேலை கிடக்குது. எப்போ பார்த்தா அனுப்பிட்டாலும் உடல் உடலும் பேசி கிடக்கு இல்லையா. வீட்டில் கிடைக்காது சார், அது ஒரு கருத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கருத்து இன்னும் ஒரு முறை ஊற்றெடுக்கும். நகைச்சுவைன்னு சிரிக்கிறது மாதிரி சொன்னாங்கன்னா தயவு சிரிச்சிருங்க. அதை ஸ்டாக் வச்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டு அந்த சொன்னது நல்லதான் இது அப்படின்னு அந்த சிரிச்சிங்கன்னா உங்களுக்கும் பயன் இல்லை, அவருக்கும் பயன் இல்லை, ரெண்டுத்துக்குமே பயன் உடையணும்னா அப்பவே சிரிக்கணும். அதுதான் நகைச்சுவைக்கே பெருமை. சிரிப்பது ஒரு அழகு, மனிதனை வாழ நீண்ட ஆண்டுகள் வாழ வைக்கிற வல்லமையும் சக்தியும் அதற்குத்தான் இருக்கிறது என்பதை முன்னுரையிலே சொல்லி